அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் தமிழ்நாடு வெட்டனரி அட்மிஷன் அது தேர்ட் ரவுண்டை முடிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட் ரவுண்டு தான் ஃபைனல் ரவுண்டாக கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான அட்மிஷனு அதில் இன்னமும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ மீன் சப்ஸ்கிரைபர் வியூர்ஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் போட்டுட்ருக்குறீங்க அதில் என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு விஷயத்தை அதில் பார்க்கலாம் ஸோ அது என்னன்றதை முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மறக்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஷேர் லைக் பண்ணுங்கள் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேணும் இப்போ பிபிஎஸ்சி அட்மிஷனுக்கு முடிச்சாச்சு அவங்க ரிப்போர்ட்டிங் டேட்டு இருபத்திரெண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு டேட்டு காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அப்போ இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போகிறது இது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னும் இப்போ இந்த பிடெக் அட்மிஷன் போயிட்டு ஐ மீன் பீடெக் கவுன்சிலிங் பதினேழாம் தேதி நேற்று முடிஞ்சது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு இந்த லிஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க அதையும் ஒரு அப்டேட்ஸ் இதில் கொடுக்குறேன் இந்த பீடெக்கு தேர்ட் ரவுண்டு அப்டேட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இன்னும் இருபத்தி நாலு பேர் இருக்காங்க ஓவராலாக ஐ மீன் பீடெக்கில் மட்டும் பட் செலக்ட் ஆனவங்க எண்பத்தி ஒரு பேர் செலக்டட் அண்ட் அலாட்டட் எண்பத்தி ஒரு பேர் அப்புறம் கோர்ஸ் சேஞ்ச் பண்ணவங்க அதாவது பீடெக் டு போல்ட்ரி போல்ட்ரி டு டைரி இந்த மாதிரி கோர்ஸ் சேஞ்ச் பண்ணதில் ரெண்டு பேர் அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிடெக்கில் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இதில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வேக்கன்சி இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸு வரும் அதாவது ஃபோர்த் ரவுண்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதை இந்த இருபத்தி ஒம்பாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா இருபத்தொம்பாந்தேதி ஜாயின் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ண போகிறீங்க அதனால் அன்னைக்கு தெரிஞ்ச தெரிய வந்துடும் வேக்கன்சி இருக்குமான்னு சொல்லி அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸு அட்மிஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ பிபிஎஸ்சி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க பாதி பேர் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க இந்த பீடெக்குக்கு டைம் இருக்குதுனால இப்போ இந்த காலேஜு என்னென்னா காலேஜு ஃபஸ்ட்டு டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது அன்றைக்கி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க கரெக்டாக அதனால் நீங்கள் இருபத்தி ஒம்பதாந்தேதி போகும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயமா சொல்ல வந்தேன் அட்மிஷன் ஸ்லிப்பு ஏற்கனவே நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தா அட்மிஷன் ஸ்லிப்பு அடுத்ததாக ஃபீஸு ரெசிப்ட்டு ஃபீஸு பே பண்ணதுக்கான ரெசிப்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் பாண்டு இதில் தான் நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்குது அக்ரிமெண்ட் பாண்டு நான் என்ன பிரிண்ட் எடுத்துக்கவா இல்லை டைப் பண்ணவா என்னன்றதை கே கேள்வி கேட்டிருக்கிறீங்க நீங்கள் அப்படியே அந்த அனெக்சர் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பேஜ் அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டாலும் சரி இல்லை அதே மாதிரி டைப் பண்ணாலும் சரி பட் அந்த டீட்டெயில்ஸு மாறக்கூடாது கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸோடு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கணும் இல்லை டைப் பண்ணிக்கோங்க உங்கள் நீங்களும் அதாவது ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்டு ரெண்டு பேரும் சைன் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்டில் அடுத்ததாக ரீ அலாட்மெண்ட் ஆர்டர் இப்போ அந்த தேர்டு ரவுண்டும் பொழுது செகண்ட் ரவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு அந்த ரீ அலாட்மெண்ட் ஆர்டரு வெப்சைட்டில் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிங்க ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்ததாக வேறு என்னென்ன கோவிட் டெஸ்ட்டு முக்கியமானது அதாவது இருபத்தஞ்சாந்தேதி மார்ச் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் டூ கோவிட் டெஸ்ட் எடுத்துருக்கணும் அப்போ தான் இருபத்தி ஒம்போது ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் ரிப்போர்ட்டு நெகட்டிவாக இருக்கணும் கோவிட் ரிப்போர்ட்டு நெகட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் டைம் கேட்கலாம் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து யார் நீங்கள் உங்கள் பேரண்ட் அனுப்பலாம் இல்லை கார்டியனோ இல்லை டைரெக்டாக வேறு யாரும் அனுப்பி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா பதினாலு நாட்கள் டைம் கொடுக்குறாங்க ஃபோர்டின் டேஸு அப்போ வீட்டில் செல்ஃப் குவாரண்டைனில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் ஜாயின் பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ரைட்டா இதில் இன்னும் இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு தேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் மேலே சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம் திரும்பவும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னா பிடெக்கு தேர்ட் ரவுண்ட் முடித்தாச்சு பிபிஎஸ்சி முடித்தாச்சு இப்போ எல்லாத்துக்குமே இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் மா இருபது மூணு கிளாஸ் ஆறாம் ஐ மீன் கிளாஸு கம் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்மிஷன் ஆரம்பிக்க போகிறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் தவறாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் வெட்டனரி ஆஸ்பிரண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல் பை பாய்